தம்மொழிதான் இந்த தமிழ்மொழி, அதுவே என் தாய்மொழி. என்னை பெற்றெடுத்த தாயிற்கும் பெயர் குறித்த தமிழுக்கும் முதன் வழக்கொண்டிருந்தேன் என் உரையை தொடங்குகின்றேன். நான் பேச வந்திருக்கும் தலைப்பு விடுதலை என்னும் பெரும் காலம். 1947 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15 நாள் இந்தியாவின் சுதந்திர தினம். உடனே இந்தியாவை திரும்பி பார்த்த நாளாம் இந்தியாவின் சுதந்திர தினம். சுதந்திரம் என்ற உடனே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நினைத்து வருவது இனிப்பு பண்டங்களும் விடுமுறை நாடுகள் தான். நம் முன்னோர்கள் சுதந்திரம் என்னும் நாளுக்காக காத்துக் கொண்டிருந்தனர். நாம் இப்பொழுது சுதந்திர நாளால் வரும் விடுமுறைகளுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். நமது சுதந்திரத்துக்காக போராடின வீரர்களின் பெயர் இதில் எத்தனை பேருக்கு தெரியும்? அதற்கு தலைமையேற்ற தலைவர்களின் பெயரே நமக்கு தெரியும். அகிம்சையின் தலைவராம் மகாத்மா காந்தி அவர்கள், ராணுவ போராட்டத்தின் தலைவராம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள், பெண்கள் கூட சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதற்கு தலைமையேற்றிய திருமதி லட்சுமி அவர்கள் இப்படி பல பேர் போராடி பல துணைகளில் பல தலைவர்கள் போராடி எனக்கு வாய்ப்பளித்த சுதந்திர தினத்திற்கும் இந்த மேடைக்கும் வாழ்த்துக்களை மனதில் விட்டு விரைவில்